ரொம்ப சிம்பிளான பேப்பர் எக் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 1 மினிட் வீடியோ தான், 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். சுத்தமான நிலைமை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, அதோடய கழுகு உளுந்த பருப்பு சேர்ந்தது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, ஒரு சின்ன பட்டை 2 கிளவுஸ் போட்டுக்கோங்க. அதேமாதிரி நேராக கீழே பச்சை மிளகாய் 1, அதை ஆயில்லையே கண்டிப்பாக கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க, கறிவேப்பிலை போட்டுக்கோங்க, அது நல்லா பொரிஞ்சுக்கணும், ஒரு ஸ்மெல் வரும். அதோட 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இதோட என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேட்டில் காமிச்சிருக்கேன். ஒரு பிக் ஆனியன் சாப் பண்ணி போட்டுக்கோங்க, அது நல்லா ப்ரௌனிஷ் ஆனது. நீங்கள் டொமேட்டோக்கு பதிலாக ஒரு லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்கு போட்டு அந்த பெப்பர் மசாலாவை நல்லா பரட்டிடும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டினா போதும். அதோட ஒரு கறி லீஃபும் மின்ட் லீஃப்ஸும் நல்லா நறுக்கி போட்டுட்டு அதையும் பரட்டிக்கோங்க. கடைசியாக இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு அப்படியே சர்வ் பண்ணி எடுத்துருங்க. வெள்ளை சாதத்தில் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.